ஓம் ஸ்ரீம் தத்பொருஜாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனையப்யட்ச ராகவ கேதவ நமக. புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் சனி பகவானை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லியிருந்தால் கூட இந்த நிகழ்ச்சியில் வந்து அர்த்தாஸ்தம சனியை பற்றி சொல்லுங்கள் அல்லது கண்டக சனியை பற்றி சொல்லுங்கள். அர்த்தாஸ்தம சனி ஆபத்தை கொடுக்குமா, அதாவது கண்டக சனி மரணத்தை கொடுத்துருமா அப்படின்னு பல்வேறு விதமான ஒரு ஆவலோடு, பல்வேறு விதமான ஆதங்கத்தோடு, பல்வேறு விதமான பயத்தோடும் கேள்வி கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே அர்த்தாஸ்தம சனி அப்படிங்கிறது ஆபத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்த்தாஸ்தம சனி அப்படிங்கிறது மனைவியுடைய மனசை பற்றி புரிஞ்சுக்கக்கூடிய, பெண்களுடைய மனதுடைய ஆழத்தை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை கவிதையோ புத்தகமோ தத்துவமோ சொல்லி வச்சிருந்தாலும் புராணம் அப்படி சொல்ல கிடையாதுங்க. நிச்சயமாகவே எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மகனாக இருந்தாலும், எந்த மாதிரியான உறவாக இருந்தாலும், அவர்களை உண்மையாக புரிஞ்சுக்கக்கூடிய தகுதியில் இந்த மனைவியை பற்றி மனம் முழுவதும் தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அர்த்தாஸ்தம சனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாகவே அமையுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் அர்த்தாஸ்தம சனி வர்ற காலத்தில் வந்து ஆபத்து கிடையாதுங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கண்டக சனி அப்படின்னாலே உயிருக்கு ஆபத்துங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறீங்க. கண்டக சனி உயர் எடுக்கிறது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜாதகப்படி ஆயுள் காலம் எப்போ முடியுது, விதி அப்படிங்கிற விஷயம் எப்போ வந்து வீணாகுதோ அப்போ தான் ஆயுள் எடுக்க முடியும். கொடுத்த விதியை, அதாவது கருவில் இருக்கும் பொழுதே கொடுக்கின்ற பலனை வந்து, அந்த கொடுத்த பலனை வந்து திருப்பி எடுக்க மாட்டார் கடவுளுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் கண்டக சனி உயிரை எடுக்காது அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட எதனால கண்டகம் அப்படிங்கிற, கண்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படின்னா, இந்த கண்டக சனி வரும் பொழுது கண்டிப்பாக வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுதோ அல்லது சாதாரணமாக நடந்து போகும் பொழுதோ தெரியாமல் நிகழ்கின்ற ஒரு சில தவறுகளுக்கு நாம் வந்து கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கண்டக சனி. நான் எப்பவுமே கவனமாக தான் இருப்பேன், எதிலையுமே கவனமாக இருப்பேன், எல்லா விஷயங்கள்லையும் முன்னெச்சரிக்கையாக தான் இருப்பேன், எனக்கு இதெல்லாம் வந்து பழக்கப்பட்ட விஷயம், நான் ஒரு வருஷம் மட்டும் வாகனம் ஓட்டல, தொடர்ந்து 20 வருஷமாக நான் வாகனம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து தத்துவங்கள் பேசலாம், வியாக்கியானம் பேசலாம். நீங்கள் வாகனத்தில் போகிறது மட்டும் கிடையாதுங்க, சாதாரணமாக வாயில் போடுற சாப்பாடு கூட நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருந்துட்டுருக்கிறோம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம், சில பேர் 5 வேளை கூட சாப்பிட்றாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் வாயில் போடுகிற சாப்பாடு கூட உங்களுடைய கை தவறி, வாய்க்கும் கையிக்கும் தவறி அந்த சாப்பாடு கீழே விழுகிற சூழ்நிலை இருக்குது இல்லையா, அதாவது வாய்க்கும் கையிக்கும் பெரிய அளவு தூரம் கிடையாதுங்க, கிலோமீட்டர் கணக்கில் தூரம் கிடையாது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 வேளை செய்கிற முடி கூட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பக்கம் நம்ம மாற்றி விட்டோம் அப்படின்னா அந்த முடி வணங்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஆயுள் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் வாய்க்கும் கைக்கும் இருக்கக்கூடிய சோறு கூட, உணவு கூட, அதாவது தவறி விழுகுது, தட்டில் தவறி விழுகுதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த உண்மையை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாகன பயணத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ நிகழக்கூடிய தவறுகள், தவறு அப்படிங்கிறது நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாகனத்தில் எல்லாமே சரியாக இருந்து, உங்களுடைய மனசில் எல்லாமே உறுதியாக இருந்து, உங்களுடைய உடம்பில் வந்து திறமை அப்படிங்கிற விஷயம் அதிகமாகவே இருந்து நீங்கள் வாகனம் ஓட்டினால் கூட எதிரில் வருபவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்து போனார்னா பாதிப்பு அவருக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்ந்து அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய சனியாகத்தான் இந்த கண்டக சனி இருந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனி அப்படின்னா உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களே முடிவு பண்ணி தன்னுடைய மனசில் வந்து பயத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. உலகத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படலாம், ஆனால் எந்த விஷயத்திற்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான விதி, அது என்னுடைய விதி அதிகமாக இருந்துட்டு இருக்கும், அதை உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால கண்டக சனி அப்படிங்கிறது யாருக்குமே வந்து மரணத்தை ஏற்படுத்தாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே அதாவது 7.5 சனி வரும்பொழுது எப்படி 7.5 சனியை மூணா பிரிக்கிறோம் இல்லையா, விரய சனி, ஜென்மச்சனி, பாதசனின்னு மூணாக பிரிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது மங்கு சனியாகவும், இரண்டாவதாக வாழ்க்கையில் வரக்கூடியது பொங்கு சனியாகவும், மூன்றாவதாக வாழ்க்கையில் வரக்கூடிய சனி அவருக்கு மரணத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு மூன்றாவதாக சனி வந்திருக்குது, அவங்களுக்கு மரணம் வல்ல இந்த உலகத்தில் கரணம் போட்டு அடுத்த பிரபலயத்தை தொட்டு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அரசியலாக இருந்தாலும், சினிமாவாக இருந்தாலும், அயல் நாடாக இருந்தாலும், நிறைய பிரபல்யங்களை நான் சந்திச்சேன் அப்படிங்கிற முறையில் உங்களுக்கு பணிவோடும் உண்மையோடும் உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டேன்.
பாராட்டிருக்கிறேன். அந்த வகையில் மூன்றாவது சனி மரண சனி கிடையாது. சனி பகவான் வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருடங்களுக்கு ஒரு முறை எட்டி பார்க்கக்கூடிய நீதிவானாக இருந்துட்டு இருக்கார். அதாவது 30 வருடங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய நீதிவானாக சனி பகவான் இருந்துட்டு இருக்கிறார். அப்போ நீங்க போடுகிற கணக்கு, அதாவது ஒரு சில பேர் வந்து சனி பகவான் வந்து மூணா பிரிச்சு வச்சுக்காங்க இல்லையா, வாழ்க்கையில மூன்று முறை தான் வரும் அப்படின்ட்டு. அதாவது முதல் சனி மங்கு சனி, இரண்டாவது சனி பொங்கு சனி, மூன்றாவது சனி மரண சனின்னு ஒரு முட்டாள் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி மூன்றாவது சனி மரண சனியாக இருந்தா இன்னைக்கு எத்தனை பேர், அதாவது 90 வயசுக்கு மேல யாரும் வாழ முடியாம இருக்கும் இல்லையா. இன்றைக்கும் 105 வயசு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான்கள், மிகப்பெரிய ஒரு மனிதர்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையான விஷயம். அதனால மூன்றாவது வருவது மரணச்சனி கிடையாது, மூன்றாவது வருவது மருத்துவ சனி. முதல்ல வர்றது மங்கு சனியாக இருந்தாலும், இரண்டாவது வருவது பொங்கு சனியாக இருந்தாலும், மூன்றாவது வருவது மருத்துவ சனி. உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதத்தை கொடுக்கக்கூடிய மருத்துவ சனியாகத்தான், மகா சனியாகத்தான் மூன்றாவது சனி வருது. நான்காவது சனி மட்டும்தான் மரணச்சனி. நான்காவது சனி வரும்பொழுது இந்த உலகத்தில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு அரசியலில் இருந்தாலும், எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நான்காவது சனிக்கு தப்பிக்க முடியாது. அது மரணச்சனி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என் நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.